ஸோ ஹேஜிஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீ நம்ம அஜகஜந்திரம்ன்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி. இந்த மூவியோட மேக்கிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் படத்துக்குள்ளே பொறுத்து முன்னே நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஒரு ட்ராமா ட்ரூப்பை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஊரில் நடக்கிற ஃபெஸ்டிவல்காக ரொம்ப லேட்டாக கிளம்பி வராங்க. அப்புறம் அந்த ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்லேயும் கோலாகலமாக ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அங்கே கட்டுப்பா நமக்கு நம்ம படத்தோட ஹீரோ லல்லியை காட்டுறாங்க. லல்லி அவனோட ஃப்ரெண்டு அம்பின்ற ஒருத்தனை கால் பண்ணுறான். அம்பி யார்னா ஒரு யானை பாகன். இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுல அதுக்காக வெளியூர்லேருந்து யானை கொண்டு வந்திருக்கான். லல்லியும் அம்பிக்கிட்ட ஃபெஸ்டிவல் தொடங்கிடுச்சா, சரி நான் நாளை காலையிலலாம் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே கட்டுப்பா இந்த ட்ராமா ட்ரூப்பும் ஊருக்கு வந்துடுறாங்க. இந்த திருவிழா கண்டக்ட் பண்ணுற கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்டேயும் ரொம்ப சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் நேற்று ட்ராமா போட்டோம் அதனால கிளம்பி வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கமிட்டி தலைவரும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் ஊரே வெயிட் பண்ணிட்டுருக்கு, வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாரு, என்னென்னா இந்த ட்ராமா மெம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் இன்னைக்கு நடக்கிற இந்த ட்ராமா அப்படியே நாளைக்கு 8 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராமா மெம்பர்ஸும் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கமிட்டி மெம்பரும் பின்ன 8 மணிக்கு வர சொன்னால் 2:30 வந்திருக்கீங்க, நாளைக்கு 8 மணிக்கு ட்ராமா முடிஞ்சிட்டு தான் நீங்கள் போகிறீங்க, ஒழுங்குமரியாதை இந்த ரூமில் போங்கன்னு சோறு தண்ணி இல்லாமல் அவங்கள அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையிலையும் விடுது, ஃபெஸ்டிவலும் கோலாகலமாக நடக்குது. அங்கே நமக்கு வினுன்ற ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் இந்த ஃபெஸ்டிவல் யூஸ் பண்ணி அவனோட லவர் கூட ஓடி போகிறான். அதுக்காக அவனோட லவர்கிட்டே நைட்டு ப்ரிப்பேராரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறோம், ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ண இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஊருக்கு யானை வந்துருச்சுன்னு தெரியுது. ஸோ அந்த யானையை வந்து பார்க்குறாங்க. அண்ட் அந்த திருவிழாலேயே நமக்கு கண்ணன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. கண்ணன் யார்னா அந்த ஊர்லேயே ஒரு துடிப்பான யங்ஸ்டர். அப்போ தான் அந்த ஊருக்கு லாலியோ வந்து ஆடிட்டுருக்கான். கண்ணனோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, கண்ணா அவன் பார்க்க வெளியூர்கார மாதிரி இருக்கான், நான் என்னன்னு போய் கேட்டு வரேன்னு சொல்கிறான். இவனை ஏன்டா நல்லதானே ஆடுறான், என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். பட் அவனோட ஃப்ரெண்டு கேட்காம லாலிக்கிட்ட போய் சண்டை போடலான்னு போகிறான். லாலிக்கு அவனை பார்க்கும்போது சண்டைக்கு தான் வரான்னு தெரியுது. ஸோ எட்டி அவனை ஒன்று விடுறான். அவனை கண்ணகிட்ட வந்து அவன் பாடுற வெளியூர்க்காரன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்குள்ளே லாலியை அவனோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போயே லாலிக்கும் யானை பார்க்கணும் அம்பி கால் பண்ணுறாரு. என்னடா லாலி நேற்று வரேன்னு சொன்னேன் எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவனும் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், ஃப்ரெண்டு கல்யாணம் ஒன்று இருக்கு அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அங்கே கட் பண்ணால் இங்கே அடைக்கப்பட்டாங்களே அந்த ட்ராமா மெம்பர்ஸை காட்டுறாங்க. அந்த ட்ராமாவில் ஹீரோ விஷயம் போடுறவனா எனக்கு நாளைக்கு சீரியல் ஆக்ட் பண்ணணும், நான் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொல்கிறான். ட்ராமாவோட சீனியர் மெம்பர்ஸும் நாங்களே இங்கே தானே பார்க்கோம், இன்னும் 2 வேளை நம்மளை சாப்பிடாம அடைச்சி வச்சுருக்கானுங்க, என்ன பண்ணுறது இந்த கமிட்டி மெம்பர்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நமக்கு ஒரு ரவுடி கேங்கை கட்டுறாங்க. அவங்களாம் அவங்களோட தலைவர் தாசன்ற ஒரு நபர் இருக்காரு, அவரோட பர்த்டேக்காக கேக் வாங்குறாங்க. இங்கே யானை பாக நம்பி இருக்கார்ல, அவரோட அசிஸ்டண்ட்டாக ஜாலின்ற ஒரு நபரும் இருக்காரு. ஆமாம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வரும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலி அங்கே இருக்கிற பசங்கிட்ட எனக்கு சரக்கு அடிக்குமான்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்களும் ஒன்றும் கவலைப்படாதுங்க, தாசன்ற ரவுடிக்கு பர்த்டே, அங்கே போனால் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. தாசன் ஒரு 237 கேஸுக்கு மேலே இருக்கிற ஒரு ரவுடி. அவரோட கேங்கும் கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவரும் வெட்டுறாரு. அண்ட் ஜாலியும் அந்த பசங்க கூட்டிகிட்டு வராங்க. ஜாலி அங்கே சரக்கு அடிக்கிறாரு. அப்போ தான் தாசனும் ஜாலியை பார்க்குறாரு, யார் நீ புதுசாக இருக்கேன்னு கேட்குறாரு. அந்த பசங்களும் அதோ யானை பாகன் கூட வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாசனும் சரி என்னோட பர்த்டேக்கு ஜாலியாக இருக்கணும், எவ்வளோ வேணுமோ கூடி அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நமக்கு அந்த கமிட்டி மெம்பரை காட்டுறாங்க. அவரும் ஃபெஸ்டிவலுக்கு சாப்பாடெலாம் கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் வருது, என்னன்னா இந்த ட்ராமா ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு அழைச்சாங்களே, அதில் மெயினாக ஹீரோ கேரக்டர் போடுறவன் ஓடி போயிட்டுருக்கான், அதான் நாளைக்கு சீரியல் நடிக்கணும்னு சொன்னானே அவன் ஓடி போயிட்டுருக்கான், இவங்கள என்னடா பண்ணுறதுன்னு அந்த சீனியர் மெம்பரை பார்த்து கேட்குறாங்க. அவரும் இல்லை அவன் தான் ஹீரோ, அவனை சுற்றி தான் இந்த ட்ராமாவே நடக்கும், அவன் இல்லைனா யாருமே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தனை, இதனால் என்ன கவலைப்படாதீங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். காமெடி மெம்பராக சிச்சி வேணாடா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ராமா சீனியர் மெம்பராக ஐயோ அதுக்கு நல்லா நடிக்கணும், நடிக்க தெரியாதவங்களால சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் பயங்கரமாக ஒரு டைலாக் எடுத்து விடுறான், என்னடா அவன் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறானே, சரி இவனையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனியர் மெம்பரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுறாரு. பட் அவனும் ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய டைலாக்லாம் வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரே டைலாக் நான் இப்போ பேசி காமிச்சினேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். இவரும் இவனை வச்சுட்டு எப்படிடா ட்ராமா போடுறதுன்னு தலையை பிச்சுக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நமக்கு திரும்ப லாலியை கட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்தில் அவனும் அவனோட ஃப்ரெண்டை சேர்ந்து குடிக்கிறாங்க. இங்கே ஊர் திருவிழாலேயே எல்லாரும் வந்து சாப்பாடு உட்காடுறாங்க. அப்போ லாலிக்கிட்ட அடி வாங்கினாலும் அவனும் வினுக்கிட்ட என்ன சொல்கிறானா, வினுனா அதை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போகிறானா அவன் தான், அவன்கிட்ட என்ன சொல்கிறானா, அவன் எட்டி உதச்சது எனக்கு ஒரே மார் வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறான். இவனை கொண்டனும் நாங்கள் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க சொன்னோம்ல, தேவலாமல் போய் அடி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கமிட்டி மெம்பரும் அவர் கூட ஒருத்தரும் வர்றாரு. நல்லா சாப்பாடுக்குனா முன்னாடி போய் உட்காந்துக்கிறானுங்க, இதை எழுந்துடுறா இப்பேண்டா சாப்பிட்றேன்னு சொல்லி அவரோட பையனை திட்டுறாரு. கண்ணனோடைய உட்கார்றா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இங்கே லாலியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துலேயே சாப்பாடு போடுறாங்க. லாலி தான் அவனோட ஃப்ரெண்டுக்கு பரிமாறுறான்.
என்னடா சாப்பிட்ற இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பி அவனோட வாயில வைக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு வாயில வச்சது மட்டும் இல்லாம கல்யாண பொண்ணு வாயிலையும் வைக்கிறான். அங்க இருக்கிற ரிலேட்டிவும் இன்னைக்கு ஒரு நாளாவது அமைதியா இருக்கேடா, அவனுக்கு கல்யாணத்தன்னை கூட ஃப்ரீயாவே விட மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லாலி பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். சோ அவனோட ஃப்ரெண்ட அந்த கல்யாண பையனோட இலையை தூக்கி அவன் மூஞ்சிலே அடிக்கிறான். அங்க இருக்கிறவங்கள என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அண்ட் இங்க ஃபெஸ்டிவல்லையும் கண்ணனும் கண்ணனோட கேங்கும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. ரெண்டு சைடும் சும்மா வேற லெவல்ல சண்டை போகுது. அடிதடின் சாப்பாடு டேபிள் சேர்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அடிச்சுக்கிறாங்க. அந்த கமிட்டி மெம்பரும் என் பையன் சரியே கிடையாது, இந்த மாதிரி பண்ணிட்டாம பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவர் கூட இருக்கிறவரும் உங்க பையனை விட உங்க பையன் கூட இருக்கான் பாருங்க, அந்த கண்ணன் தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கமிட்டி மெம்பரை கண்ணன் உன்னோட பையன் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் ஆமா என் பையன் தான், ஆனா சரியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கமிட்டி மெம்பரும் சரி ட்ரெஸ் எல்லாம் குழம்பாயிடுச்சு, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்றாரு. இங்க லாலி கல்யாண வீட்டுல போட்ட சந்தேகம் முடியுது. அவனை கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்டா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறான். லாலியோ நான் யார் பிரச்சனைக்கும் போல, யாராவது என் பேச்சுக்கு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்ப ஊருக்குள்ள ஃபெஸ்டிவலுக்கு வரான். ஒருத்தர்கிட்டே இந்த யானை பாக்க நம்பி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கிறான். அவங்கள வழி சொல்றாங்க. அப்பதான் லாலி கிட்ட ஒருத்த அடி வாங்கினால அவன் அவனை பாக்குறான். பக்கத்துல வினு இருக்கான், வினுவை கூட்டிட்டு வரான். வினுவும் அவனோட லவர் கிட்ட ஓடி போறத பத்தி பேசிட்டு இருப்பான். இவன் கூட்டிட்டு வந்தது என்னடான்னு கேட்டு வரான். அந்த கேப்ல லாலியோ அம்பிய வந்து பாக்குறான். யானைல இப்படி நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். அப்பவே தாசன் வீட்டுல நல்லா குடிச்சிட்டு ஜாலியும் வராரு. அம்பே ஏன்டா யானையை பாத்துக்க சொன்னா நீ போய் குடிச்சிட்டு வரையான்னு சொல்லி ஜாலியை போட்டு திட்டுறாரு. அந்த தாசனோட இடத்துலயும் தாசன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சரி திருவிழாக்கு போலான்னு எல்லாருமே கிளம்பி வராங்க. இங்க லாலி கிட்ட அடி வாங்கினவனும் வினுவை கூட்டிட்டு வந்தால இந்த மாதிரி என்ன அடிச்சவன் அங்க பாத்தண்டா அப்படின்னு சொல்றான். வினுவை விட்றா, நீ தானே ஆரம்பிச்ச, அப்படியே விட்டுற அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அதெல்லாம் நான் விட முடியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் கண்ணனும் கள்ளசாரம் குடிக்கிறதுக்காக வரான். அங்கதான் வினுவோ லாலி கிட்ட அடி வாங்கினவனும் வராங்க. வினுவோட லவரும் கால் பண்ணுவான். பட் வினுவும் இல்ல நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறான். கண்ணங்கிட்டே லாலி கிட்ட அடி வாங்கினவன் அவனை எதிரான் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்றான். கண்ணனும் ஒன்னும் கவலைப்படாத, அவனை எதிரான் பண்ணா முதல்ல இருட்டுட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இருட்டவும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபெஸ்டிவலே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜாலியை தாசன் வீட்டுல கூட்டிட்டு போய் குடிக்க வச்சாங்களே, அந்த பசங்களும் பனானா எடுத்துட்டு வந்து யானைக்கு ஊட்டலான்னு பாக்குறானுங்க. ஜாலியும் இவள் தானே, பரவாயில்ல ஊட்டிக்கோங்கப்பான்னு சொல்றாரு. அப்பயே அம்பியா வந்து யாரா நீங்க எதுக்கு ஊட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பசங்களும் இவர் தான் ஊட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்பியை செமையா கோவப்பட்டு இவன் ஒரு ஆளியும் சொன்னா நீங்க ஊட்டுவீங்களா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்கடான்னு சொல்லி திட்டுறான். அந்த பசங்க அம்பியே போட்டு மறைக்கிறானுங்க. அப்பவே லாலி வந்து ஒழுங்கா போங்கடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த பசங்களும் மறைச்சிட்டே போய் தாசன் ஆடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட சொல்றாங்க, தாசனை போங்கடா இதெல்லாம் ஒரு சண்டன் வரைங்க திட்டுறான். அப்புறம் அந்த பசங்களும் கண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பழம் கொடுத்தா அந்த யானைக்கார திட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கண்ணனா அம்பியும் லாலியும் போட்டு கேட்கிறான், என்னடா எங்க பசங்க பழம் தானே கொடுக்க வந்தாங்க, நீங்க என்ன ஓவரா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். லாலியும் எங்க யானைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க இருந்து போடான்னு சொல்லி திட்டுறான். கண்ணனும் அவனை போட்டு மிரட்டுறான். லாலியும் பதில் பேசுறான். அப்போ ஒருத்தர் இவ்வளவு பேசுறே நீ யாரான்னு கேக்குறாரு. லாலியும் நானும் யானை பாகன்னு சொல்றான். அப்ப லாலி கிட்ட அடி வாங்கணும்னு யானை பாகன்னு சொல்றியே, அப்ப நீ ஏன் ஷார்ட்ஸ் போட்டுருக்க அப்படின்னு கேக்குறான். லாலியும் ஏன்டா இது ஏன் இஷ்டம், நான் போடுவேன், என் யானை பாகன்னா வேஸ்ட் மட்டும் தான் கட்டணுமான்னு கேக்குறான். அப்பயே அப்படியே அவனோட வேஸ்ட்டை கேட்டு இந்த இடம் லாலி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். லாலியும் என்ன வேஷ்டி போட்டுக்கிட்ட போதுமா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களுக்குள்ள வாய் கலப்பா இருந்தது கை கலப்பா மாறுது. எல்லாரும் போட்டு செம்மையா அடிச்சுக்கிறாங்க. கண்ணனை ஆல்மோஸ்ட் கொல்ற மாதிரி லாலி வருவான். பட் வினு தான் அதை போட்டு தடுப்பான். அப்புறம் லாலியும் அவனோட காப்பை கட்டி கண்ணனை போட்டு அடிக்கலாம்னு வருவான். அந்த டைம் பார்த்து குறுக்க வினு வந்துருவான். வினுவோட தலையில அடிபட்டுரும். சோ எல்லாருமே ரெண்டு தரப்பு ஆட்களையும் போட்டு தடுக்கிறாங்க. கண்ணனும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி திட்டான். லாலியும் பாத்துக்கலாண்டான்னு சொல்லி வரப்பா பேசுறான். அப்பதான் கண்ணனோட அப்பாவும் இந்த கமிட்டி மெம்பரை கூப்பிட்டு பேசுறாரு. இங்க பாருங்க, அந்த யானை கூட வந்தவங்களுக்கோ நம்ம ஊர் பசங்களுக்கோ சண்டை வந்துருச்சு, இந்த சண்டையில அவங்க மட்டும் மாட்ட மாட்டாங்க, நம்மளும் தான் சேர்ந்து மாட்டோம். ஏன்னா நம்ம யானை கொண்டு வரதுக்கு ஊர் மக்கள் கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கணும், ஆனா இந்த யானைக்காரங்களுக்கு எவ்வளவு கொடுத்தோம், 50,000 ரூபாய் தான் கொடுத்தோம். சோ இது நம்ம எப்படின்னா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கமிட்டி மெம்பரும் ஆமாடான்னு சொல்றாரு. அப்புறம் இந்த பிரச்சனையை தாசன் கிட்ட கொண்டு போறாங்க. தாசனும் நம்ம ஊர் பசங்க மேலே கை வச்சுட்டான்னு சொல்லி வரான். கமிட்டி மெம்பர்ஸும் வேணாம் தாசன்னு தடுப்பாங்க. ஆனா தாசனும் வந்து லாலியை மிரட்டுறான். லாலியும் எனக்கும் அவங்களுக்கும் தானே பிரச்சனை, நடுவில் நீ யாருன்னு சொல்லி திட்டுறான். இதுக்கு நடுவில் அம்பி வேற பேசுறான். ஸோ தாசன் அம்பியை போட்டு அடிக்கிறான். ஸோ அங்க திரும்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி அம்பி யானையை திறந்து விட்டுறான். ஸோ யானையை பார்த்து தாசன் மட்டும் இல்லை ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்புறம் அங்கே போலீஸும் வருது, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. கண்ணனும் சார் இந்த மாதிரி எங்கள் ஊர் பசங்க யானைக்கு பழம் கொடுக்கலான்னு போனாங்க, ஆனால் அதுக்கு அந்த பசங்களையும் இவனுங்க திட்டி அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு நல்லா குடிச்சிருக்கானுங்க சார் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் ஏங்கண்டா நீ குடிக்கலன்னு கேட்குறாரு. கண்ணனும் சார் திருவிழானா எல்லாருமே குடிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறான்.
போலீஸும் வினுவை பார்த்து சரி இவன் மண்டையில் என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கமிட்டி மெம்பர்ஸாக அவன் தான் யானைக்காரங்க தான் சார் அடிச்சிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. பார்த்து தான் சொன்னால் அதெல்லாம் முடியாது சார், வெளியூர்காரன் எங்கள் ஊருக்கு வந்து அடிச்சிருக்கான், நாங்கள் கேஸ் கொடுத்தே ஆகணும், நீங்கள் கேஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். லாலியா சார் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் சார், இவங்க தான் எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸு சரி சரி யானை எடுத்துகிட்டு போய் வெளியே கட்டுறா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்களாம் அமைதியாக இருங்கன்னு கண்ணன் கிட்டே சொல்கிறாரு. அப்போயே லாலிக்கிட்ட அடி வாங்கினால அவனும் சார் ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் தாசன் அண்ணன் தீட்டு வச்சுட்டார் சார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். போலீஸ் அந்த தாசனை பார்க்குறாரு. டே நீ தானே கிரிமினல் தாசன், பிடிங்க அவனே எல்லாம் போலீஸ்கிட்டயும் சொல்கிறாரு. தாசனா லாலிக்கிட்ட அடி வாங்கினவனே டேய் மாட்டி விட்டால உன்னை சும்மா விட மாட்டேன்டா சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். போலீஸாக அவனை துரத்திட்டே ஓடுறாங்க. அண்ட் இந்த யானைக்கு பழம் கொடுக்க வந்தாங்களே அந்த பசங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட தான் சேர்ந்து ஜாலியாக இந்த விஷயம் தெரியாமல் குடிச்சிட்டு இருப்பாரு. அவங்களும் ஏன்டா நீயும் யானை கூட வந்தவன் தானே சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாலியும் உடனே அங்கேருந்து ஓடி போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக அம்பியோ லாலியும் பார்த்து பேசுகிறாரு. டேய் லாலி என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. லாலியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலி, சின்ன சண்டை தான் அப்படின்னு சொல்கிறான். கண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு தனியாக பேசுகிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவனுங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும், வெளியூர்லேருந்துலாம் எனக்கு தெரிஞ்ச ஆளை வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கண்ணனும் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஒத்துக்கிறான். இங்கே ட்ராமாவில் ஹீரோ வேஷம் போடுறவனும் பயங்கரமாக அழுகிறான். அந்த சீனியர் மெம்பரை எதுக்குன்னு கேட்குறாரு. அவனும் இங்கே நடக்கிற சண்டையில் ட்ராமாவே நடக்காது, வாங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவரும் என்னடா எப்படி சொல்கிறான்னு யோசிக்கிறாரு. அண்ட் கமிட்டி மெம்பர்ஸோ கோவில் பூசாரிக்கிட்ட பேசுகிறாங்க. திருவிழா இவ்வளோ வருஷமாக யானை இல்லாமல் தானே நடந்தது, இந்த வாட்டியே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன ஆனாலும் சரி ட்ராமா நடந்தே ஆகணும், போய் அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் அந்த ஹீரோ கேரக்டர் போடுறவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ட்ராமாலாம் ஒன்று கேன்சல் ஆகலை, போய் ரெடியாகு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் திருவிழாவில் லாலியை பார்க்கலான்னு சொல்லி காலையில் அவனை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான்ல அந்த ஃப்ரெண்டு வந்து பேசுகிறான். லாலியும் இங்கேருந்து போட பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் அங்கேருந்து போகிறான். அந்த ட்ராமாவும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போயே லாலிக்கிட்டே அம்பிக்கிட்டே ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம், ஒழுங்காக என் கூட வாங்க, நாங்கள் உங்களை ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. லாலியோண்டி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, எங்களை கூட்டிகிட்டு போய் மாட்டி விட தான் வந்திருக்கீங்க, நாங்களாம் வரமாட்டோம் போங்கடான்னு சொல்லிட்டுறான். அவங்களும் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜாலியாக அப்பா அவங்ககிட்ட நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லியிருப்பான், அம்பியும் போகிறேன்னு சொன்னால அவங்க கூட போய் சாப்பிட அப்படின்னு சொல்லி திட்டுறான். அண்ட் லாலியோட ஃப்ரெண்டை வந்தால அவனை என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி ஊரில் ஒரு நபர்கிட்ட போய் பேசுகிறான். அவரோ வெளியூர்காரங்க எங்கள் ஊர் பசங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இவனும் ஓஹோ அப்படியா, அதுதான் விஷயமா அப்படின்னு கேட்குறான். அவரும் சரி நீ யார், நீ யார் கூட வந்திருக்குன்னு கேட்குறாரு. அதோ யானைக்காரங்க இருக்காங்களே அவங்க கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் வசமாக தொக்கா வந்து மாட்டிக்கிட்டே தான் அவனை தூக்கிட்டு போகிறாங்க. அவனை போட்டு அடித்து அவனை லாலிக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. அவனை லாலி நான் ஊர் பசங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலடான்னு சொல்கிறான். லாலியும் நீ ஏண்டா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறான். அப்போ அவனை அந்த ஊர்க்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறான். அவங்களும் துரத்துட்டு போகிறாங்க. அந்த டைமில் தாசனும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான், போலீஸ் அவன் பின்னாடியே ஓடுவாங்க. அதனால லாலி ஃப்ரெண்டை துரத்துறவங்க நிறுத்திடுறாங்க. ஸோ லாலி ஃப்ரெண்டை தப்பிச்சிடறான். இங்கே ட்ராமா நடந்துட்டு இருக்குல்ல அந்த சீனியர் மெம்பரை வெளியே வந்து தம் அடிக்கலான்னு வராரு. அப்போ தான் கண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறத கேட்குறாரு. என்ன பேசிக்கிறாங்கன்னா இன்னைக்கு திருவிழாவே நடக்கக்கூடாது, அவனுக்கு உயிரோடு போகவே கூடாது, அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டு தான் அந்த ட்ராமா சீனியர் மெம்பரை சீக்கிரமாக ட்ராமாவை முடிங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லாலிக்கிட்ட அடி வாங்கினவன் கண்ணன் வினு எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே போட்டு அடிச்சிட்டா வினுவை டாப்பியோ ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ ஆளாளுக்கு ஒரு ஒரு கேங்கை செட் பண்ணுறாங்க. கண்ணனும் ஒரு கேங்கை செட் பண்ணி அவங்க வந்த லாரியை போட்டு அடிச்சு உடைக்கிறான். லாலியும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். அவரும் சரிடா ஒன்றும் கவலைப்படாத, நல்ல விஷயத்தை என்கொயரி பண்ணுறேன், அப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லாலி அப்புறம் இந்த விஷயத்த வந்து அம்பிக்கிட்ட சொல்கிறான். நான் அண்ணங்கிட்ட பேசினா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அம்பியும் ஜாலிக்கிட்ட சரி ஜாலி நீ போய் லாரியை பாரு, டிரைவர் அங்கே இருக்கான் அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஜாலியும் சரின்னு லாரி வந்து பார்த்தா லாரி கந்த கோலமாக இருக்குது. சைடில் கண்ணனும் அவனோட கேங்கை வர நடந்து போகிறாங்க. ஜாலியும் அங்கே ஒழிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரு. பார்த்தா கண்ணன் ஒரு கேங்கை வர வச்சு அவங்ககிட்டருந்து பல கத்திகளை வாங்குறான். இங்கே வினுமும் வெளியூர்லேருந்து சில பேர் அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்ககிட்ட பேசும்போது கண்ணனோட அப்பா வாங்க வர்றாரு. டே வினு இங்கே பாரு சண்டை ஒழுங்காக நிறுத்துங்க, இதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வினுவும் அதெல்லாம் முடியாது, அடி வாங்கினது என்ன நீங்களா நான் தானே, இந்த சண்டையெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து ஒரு கேங் பிரிஞ்சு போய் வெடி மருந்தெல்லாம் வாங்குறாங்க. ஒரு வெடி எப்படியோ வெடிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போயே கடந்தா அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டாங்களே அந்த இடத்துக்கு போய் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறான். அண்ட் அந்த பழம் கொடுத்தாங்களே அந்த பசங்களையும் கூட்டிக்கிறான். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கும்போது ஒரு போலீஸும் காவலுக்கு இருந்தார், அவரையும் ஒரு சில பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் லாலிக்கு ஏதோ தப்பாக இருக்குது.
அம்பிகிட்டே சரி எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் ஊருக்குள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு போறான். பட் போற கேப்லயே அவனை போட்டு அட்டாக் பண்றாங்க. அவனும் எப்படியே கத்தியில வெட்டலாம் வாங்கிட்டு திரும்ப யானைக்கிட்டே வந்துடுறான். திரும்ப அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான் அண்ணனு கால் பண்றான். அவரும் ஓகேடா ராலி, நான் எல்லா விஷயத்தையும் என்கொயரி பண்ணேன், நீங்க என்ன பண்ணுங்க எப்படின்னா யானை கூட்டிட்டு ஜங்ஷனுக்கு வந்துருங்க, நான் என் பசங்களை விட்டு ஃபெஸ்டிவல் ஒரு கலாட்டா பண்ண ட்ரை பண்றேன், அந்த கேப் யூஸ் பண்ணி நீங்க தப்பிச்சு வந்துருங்க, நான் உங்களை எப்படின்னா காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ லாலி அம்பிகிட்ட அண்ணன் எப்படின்னா நம்மள ஜங்ஷன் கூட்டிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்றான். இங்கே காவலுக்கு இருந்த போலீஸு கண்ணை ஒரு இடத்துல லைட் ஆஃப் பண்ணால அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பழம் கொடுத்த பசங்களை வச்சு அவர் ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பண்ண போகிற சம்பவத்தில் போலீஸ் கொடுக்க வரக்கூடாதுன்றதுக்காக போலீஸை போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட தப்பிச்சு ஓடுறன்னு தாசன் இன்னமும் ஓடிட்டே இருக்கான். வினு கூட ஓடி போகிறதா பிளான் போட்டு அவனோட லவ்வரும் அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவன் லாலியை போட்டு தள்ளணுன்ற பிஸியில் ஃபோனை எடுக்கல. அப்போயே ஊருக்குள்ளே புதுசாக ஒரு சில நபர்களால் சண்டை உருவாகப்படுது. ஸோ எல்லாருமே அது என்னன்னு பார்க்க போகிறாங்க. சாலியோ இவங்ககிட்ட ஏதோ புதுசாக சண்டைப்பா அப்படின்னு சொல்கிறான். லாலியும் அது அண்ணன் உருவாக்கின சண்டையாக தான் இருக்கும், நம்ம சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி யானை கூட்டிகிட்டு வரான். அப்போ தான் திருவிழாக்கு லைட்டை கட் பண்ணுறாங்க. எல்லா சைட்லேருந்து ஆட்கள் லாலியும் அம்பியும் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களும் எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க. கண்ணன் வேலு லாலிக்கிட்ட அடி வாங்கினவன் எல்லாருமே கேங் கேங்காக கூட்டிகிட்டு வந்து இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. இவங்களும் எப்படியே யானை கூட்டிகிட்டு தப்பிச்சு வர ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் வாங்கின வெடியை வேற போடுறாங்க, அதனால யானையை மிரண்டு போய் ஓடுது. விடாமல் யானை துரத்தி வெடியாக போட்டுட்ருக்காங்க. கண்ணனும் லாலியை கொலை பண்ணுறதுக்காக ஓடி வரான். லாலியும் இருக்கிற கோபத்தில் கண்ணனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். இவங்க தூக்கி போட்ட வெடி திருவிழாவில் இருந்த பட்டாசு கடையிலையும் விழுது. ஸோ அந்த பட்டாசு கடையை வெடித்து சதறுது. அந்த கேப்பில் லாலியும் அம்பே யானை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சீக்கிரமாக இங்கேருந்து போகணுன்றதுக்காக ஏரியெல்லாம் கடந்து போகிறாங்க. தாசனும் ஒரு இடத்துல வந்து தலைமறைவாகிறான். பட் போலீஸ் அசால்ட்டாக அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே லாலியும் ஊருக்கு வெளியே வந்துடுறான். அங்கே ஒரு நபர் வந்துட்டுருக்காரு, நான் ஜங்ஷன் போய் அண்ணன் வந்துட்டாரான்னு பார்க்குறேன்னு சொல்லி போகிறான். அவரும் சரி லிஃப்ட் ஏற்றிட்டு போகிறாரு. பார்த்தா அவர் ஊருக்குள்ளே போயிட்டுருக்காரு. லாலியும் ஏன் சார் எப்படி போகிறீங்கன்னு கேட்குறான். அவரும் இல்லை வெளியூர்லேருந்து நம்ம ஊர் பசங்களை அடிச்சிட்டாங்களாம், அதான் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அப்படியே உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லாலியும் ஐயோ பரவாயில்ல நீங்கள் போங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு சொல்கிறான். அவரும் விட்டுறப்பான்னு சொல்கிறாரு. பட் லாலியும் வேணாம் சார்னு சொல்லிடுறான். ஸோ அவர் போனதுக்கப்புறம் லாலி திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். அதோடு இந்த படம் முடிஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேஸ் லைக் திஸ் வீ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பெல் ஐகானுக்கு ஆல் பிடிச்சோம். பை.